பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரை முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, அதாவது விநாயகரை வந்து நம்ம வழிபடுறோம். அதாவது விநாயகரை வழிபடும் போது நவகிரகங்களினுடைய அந்த 9 கோளினால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து விநாயகரை வழிபடும் போது அந்த தோஷங்கள் வந்து தோஷத்தினுடைய அந்த தன்மை வீரியம் குறையும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது எதனால்? அப்போ அந்த 9 கோள்களுமே விநாயகரினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலுமே ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குன்றத சொல்கிறோம். அதை பார்த்துட்டு வரலாம் நம்ம இந்த பதிவில். அதோட ஸ்ரீ பகவத் விநாயகர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில். இந்த பகவத் விநாயகர் என்ற பெயர் காரணம் எப்படி வந்தது, இப்போ இதனுடைய அந்த ஸ்தல புராணத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. விநாயகரை வழிபடும்போது அந்த சொல்லும் போதே அந்த பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும், அப்போது பாலையும் தேனையும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணும்போது அருகம்புல், பச்சையாக இருக்கக்கூடிய அருகம்புலையும் விநாயகருக்கு வந்து படைக்கும்போது புத கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தினுடைய அந்த வீரியம் வந்து குறைந்து விடும்னு சொல்கிறாங்க. அப்போ அது சொல்லும் போதே அந்த பாலும் தெளித்தேனும் என்று, அப்போ அந்த நவகிரகத்தினுடைய அந்த தன்மையை வந்து அந்த பாடல்லருந்தே வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது வந்து இப்போ வந்து நவகிரக கோள்கள் வந்து விநாயகரின் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தில் இருக்குது, அது எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விநாயகரனுடைய அந்த நெற்றியில் இருக்கக்கூடியது சூரிய கிரகம், நாபியில் சந்திர கிரகம், வலது தொடையில் செவ்வாய் கிரகம், இடது தொடையில் கேது கிரகம். அப்போ விநாயகரனுடைய அந்த வலது கையின் மேலே இருக்கக்கூடியது சனி என்ற கிரகம், வலது கையின் கீழ் இருக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம், அப்போ இடது கையின் மேல் இருக்கக்கூடிய கிரகம் ராகு கிரகம், அப்போ இடது கையின் கீழ் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அப்போ தலையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். இப்படின்னு சொல்லி 9 கோள்களுமே விநாயகரினுடைய அந்த உடல் அமைப்பிலேயே வந்து உள்ளடங்கி இருக்குது. அதனால தான் வந்து 9 கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் என்று சொல்லி பாடல்கள் எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க. அப்போது 9 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி அப்போ விநாயகரை வழிபடும் போதே கிடைக்குதுன்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த அதுவுமே பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் மடத்து தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவத் விநாயகர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது. அப்போது காசியை விட மிக உயர்ந்த ஸ்தலமாக வந்து இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த மடத்து தெருவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பகவத் விநாயகர் கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது. அரசமரத்தடியில் அதுவுமே விநாயகர் வந்து எழுந்தருளி நம்மளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அப்போது வேதாரண்யம் ஸ்தலத்தில் வந்து தன்னோட சீடர்களுடன் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்த ஒரு ரிஷி, அந்த ரிஷி முனிவரின் பெயர் தான் பகவத் முனிவர்னு சொல்லிட்டு, அந்த முனிவரினுடைய தாயாரின் உடல் பாதிக்கப்பட்டதுனால இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் இருக்கும்போது தான் மகன்கிட்ட, அந்த தான் மகனாகி இந்த பகவத் முனிவர்கிட்ட தன்னுடைய தாயார் சொல்கிறாங்க, நான் வந்து இறந்ததும் என்னுடைய அஸ்தியை ஒரு கலசத்தில் சேகரித்து புனித திருத்தலங்களுக்கு எடுத்துகிட்டு போ, அப்போ எங்கே வந்து என்னுடைய அஸ்தி மலர்களாக மாறி காட்சி கொடுக்கின்றனரோ அங்கே வந்து அங்கு வந்து ஓடும் புனித நதியில் வந்து இதனை வந்து கரைத்து விடு என்று சொல்லி அந்த சொல்லிட்டு தன்னோட தாயார் வந்து உயிரை துறந்துகிறார்கள். அப்போது அகத்திய முனிவர் எப்படி வந்து 9 மலர்களை வந்து தாமிரபரணி ஆற்றில் தூவினதுக்கப்புறமா அது எப்படி நவ கைலாயமாக ஒவ்வொரு ஸ்தலமாக மாறிடுச்சோ அதை போலவே இங்கேயும் வந்து அந்த தாயாரினுடைய அஸ்தி வந்து மலர்களாக எங்கே மாறுகிறதோ அங்கேயே தன்னுடைய எந்த புனித நதியில் வந்து மாறுகிறதோ அங்கேயே வந்து தன்னுடைய அந்த அஸ்தியை வந்து கரைக்க சொல்லி தான் மகன்கிட்ட சொல்கிறாரு பகவத் முனிவர்கிட்ட அந்த தாயார் வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்ரீ பகவ முனிவரின் வந்து வயதான தன் தாயார் வந்து காலமானதுக்கு பிறகு தன் அஸ்தியை வந்து எந்த இடத்துல வந்து மலர்களாக மாறுகிறது என்று சொல்லி மலர்களாக மாறுகிறதோ அந்த இடத்துல வந்து கரைக்குமாறு அவர் வந்து விநாயகரை வழிபடுறார். அப்போது அவர் சொன்னது போல் தன்னோட தாயாரினுடைய அந்த ஒரு மண் கலசத்தில் தன் தாயார் சொன்ன அந்த சொன்னதை வந்து கேட்டு ஒரு மண் கலசத்தில் தன்னோட தாயாரினுடைய அந்த அஸ்தியை சேகரித்து ஒரு துணியில் வந்து மூட்டை போல் கட்டி ஒரு ஓலை கூடையில் வந்து
வச்சுட்டு வராரு. அப்போ தான் சீடரோட தன்னோட சீடர்களில் யாராவது ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வராரு. அப்போது ஒருத்தரை கூட்டிகிட்டு சரி அவர் காசிக்கு போகணும் என்று சொல்லி காசிக்கு போகிறார். ஆனால் காசிக்கு போகிறதுக்கு இடையிலாவே அந்த காவேரி நதிக்கரையில் வந்து குளிச்சுட்டு விநாயகப் பெருமானை வந்து வழிபடணும் என்று சொல்லி நினச்சிட்டே அவர் போகிறார். அப்போது தன்னோட சீடருடன் அந்த தாயாரின் அஸ்தியை வந்து எடுத்துகிட்டு தீர்த்த யாத்திரைக்காக புறப்படுறார். அப்போ காசின்றது ஒரு புனிதமான திருத்தலம், அது எல்லாருக்குமே தெரியும். ஓடும் கங்கை புனிதமானது என்பதனாலவே காசியில் தான் தன்னோட தாயாரின் அஸ்தி பூக்களாக மாறும் என்று சொல்லி தான் இந்த பகவத் முனிவர் நினச்சிட்டே காசியை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த காசியை நோக்கி பயணம் பண்ணும்போது வழியில் இந்த காவேரி நதிக்கரையில் வந்து நீராடணும்னு நினச்சிருப்பார். அப்போது வழியில் கும்பகோணம் திருத்தலத்துக்கு வந்ததுமே அங்கே ஓடும் காவேரியில் வந்து நீராட விரும்பினார். அப்போது அந்த அஸ்தி வந்து கலச கூடையை வந்து அரச மரத்தடியில் வச்சிட்டார். அந்த ஓலை கூடையோட அரச மரத்துக்கு அடியில் வச்சிட்டார். அப்போது அந்த அரசு மரத்துக்கு அடியில் தான் அந்த விநாயகர் இருக்குது. அந்த விநாயகர் முன்னாடி தான் இவர் இந்த அஸ்தி இருக்கக்கூடிய அந்த கலசத்தை அந்த ஓலை கூடையை வந்து அங்கே வைக்கிறார். அப்போ அங்கே வச்சோன்னே தன்னோட சீடனை பார்த்து இவர் தான் குளிக்க போகிறாரு, அதை வந்து யாரும் எடுத்துடக்கூடாதுன்றதுனால தான் சீடர்கிட்ட இதை வந்து நீ பத்திரமாக பார்த்துக்கோ என்று சொல்லி அவர் காவேரியில் நீராட போயிட்டார். அப்போ குருநாதர் வந்து நீராடி கொண்டிருக்கும் போது சீடருக்கு திடீர்னு பசி. அப்போது இந்த ஓலை கூடையில் சீடன் வந்து நினச்சாராம் ஏதாவது குருநாதர் பலகாரம் ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாரோ, நம்ம கூடையை திறந்து பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் வந்து திறந்து பார்த்தார். அப்போது அப்படி அது திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஆனால் அந்த முனிவருக்கு தெரியறது அந்த கலசத்துக்குள்ளே அஸ்தி இருக்குன்னு, ஆனால் இந்த சீடர் திறந்து பார்க்கும்போது அந்த அஸ்தி வந்து பூக்களாக மாறியிருக்கு. அப்போது அவர் அந்த திருக்குடந்தை வந்து காவேரி நதியில் நீராடும் போது அவருடைய சீடர் பெட்டியை திறந்து பார்க்க அதில் வந்து மலர் இருக்க கண்டு குரு வந்து கோபிப்பாரோ என்று பயந்து டக்குன்னு மூடிட்டார். இப்போ நாம் வந்து கூடையை திறந்து பார்க்கும்போது மலர்கள் இருக்குன்றது சீடர் பார்த்துட்டாரு, இருந்தாலும் வந்து குரு பார்த்துடுவாருன்னு சொல்லி டக்குன்னு அதை மூடிட்டார். அப்போது மூடும்போது கலசத்திற்குள் வந்து பூக்கள் நிறைந்திருப்பதை கண்டு ஏமாற்றம் அடைந்தவன் மறுபடியும் சரி பலகாரம் எதுவுமே இல்லை, பூக்களை பார்த்துட்டு ஏமாந்துட்டான், ஒன்றுமே இல்லைன்ட்டு குரு பார்த்துருவாரோன்னு சொல்லி அப்போது அதை வந்து அந்த சீடன் ரொம்ப பயந்து உடனே அதை மூடிட்டார். அப்போது மறுபடியும் வந்து முன்னாடி திறந்த மாதிரி மறுபடியும் வந்து திறந்து பார்த்தார். அப்போது பாத்திரப்படுத்தி விட்டு குருநாதருக்காக காத்துவிட்டான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குருநாதருக்காக குருநாதர் வந்து வந்து பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த தான் வந்து பலகாரம் இருக்குது குருநாதர் பலகாரம் தான் வச்சுருப்பாருன்னு நினச்சி ரெண்டாவது தடவை திறந்து பார்க்குறாரு. அப்போது குருநாதர் பார்க்குறதுக்குள்ளே அதை மூடிடணும்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி அந்த பாத்திரத்தை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி மூடி வச்சிடுறாரு. அப்போ நீராடி விட்டு வந்த அந்த பகவத் முனிவர் விநாயகரை மறுபடியும் வழிபடுறார். அப்போ வழிபட்டது பின்னாடி காசி மாநகரத்தை நோக்கி போகிறாரு. அப்போ அந்த காசி மாநகரத்தை நோக்கி போகும்போது கங்கை கரைக்கு போனார். கங்கையில் நீராடி விட்டு அந்த அஸ்தியை திறந்து பார்த்தார். அந்த அஸ்தியை திறந்து பார்க்கும்போது அந்த மண் கலசத்துக்குள்ளிருந்த அந்த எலும்பு மற்றும் சாம்பல் அந்த அஸ்தி அப்படியே தான் இருந்தது, அது கொஞ்சம் கூட அது பூக்களாக மாறல. அப்போது பக்கத்தில் இருந்த சீடர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த சீடனுக்கே ஒரு குழப்பம் வந்துடுச்சு, நம்ம வந்து பலகாரம் இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி அங்கே திறந்து பார்க்கும்போது மலர்களாக இருந்தது கும்பகோணத்தில் காவேரி நதிக்கரையில் நீராடிட்டு இருக்கும்போது. இப்போ குருநாதர் திறந்து பார்க்கும்போது இந்த பாத்திரத்தில் அந்த அஸ்தி அப்படியே இருக்கேன்னு சொல்லி அவருக்கே அவருக்குள்ளார ஒரு குழப்பம். அப்போது பகவத் முனிவர் வந்து அஸ்தி மலர்களாக மாறும் என்று சொல்லி தான் நான் நினச்சேன். அப்போது கிளம்பி வரும்போதே காசி தான் கங்கை தான் வந்து ஓடும் புனித நீர், அப்போ அந்த ஓடும் புனித நீரில் தான் இந்த அஸ்தி பூக்களாக மாறும், அங்கேயே இந்த அஸ்தியை கரைத்து விடலாம் தான் நான் பயணித்து கொண்டு வந்தேன், ஆனால் இது இன்னும் ஒன்றுமே மாறவில்லை, அப்படியே அந்த அஸ்தி அஸ்தியாக தான் இருக்குன்னு சொல்லி முணுமுணுத்துட்டே இருந்தார். அப்போ காசியிலே அஸ்தி மலரும் என்று எண்ணிய குருநாதர் காசியிலும் மலராதது கண்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். அப்போ அப்போது குருவிற்கு சீடர் வந்து அந்த குழந்தையில் நடந்ததை கூறினார். அப்போ அந்த சம்பவத்தை கூறினார். உடனே சீடன் வந்து குருவே என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பலகாரம் இருக்கா எனக்கு பசி வந்து விட்டது, அந்த பசி நேர்ந்ததுனால பலகாரம் இருக்குமோ என்னவோன்னு சொல்லி அந்த ஓலை கூடையில் திறந்து பார்த்தேன், அதை திறந்து பார்க்கும்போது அதில் மலர்களாக தான் இருந்தது, இப்பொழுது ஏன் அஸ்தியாக காசி வரும்போது மாறிவிட்டது என்று சொல்லி எனக்கே வந்து குழப்பமாக இருந்தது, என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்கிறார். இதையே வந்து முதலையே சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த பகவத் முனிவர் சீடனை வந்து திட்டுறாரு. சரி நம்ம வந்து
காவேரிக்கு போகலாம் என்று சொல்லி அந்த ஓலைக்கூடையை எடுத்துகிட்டு போய் குருவும் சீடரும் வந்து காசிலேருந்து மறுபடியும் வந்து இந்த காவேரி நதிக்கரைக்கு போகிறாங்க. அப்போ காவேரி நதிக்கரைக்கு போனதுக்கப்புறம் காவேரியில் மறுபடியும் வந்து முன்பு நீராடிய நீராடின மாதிரி மறுபடியும் காவேரியில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த விநாயகர் முன்னாடி இந்த அஸ்தி கலசத்தை வைத்து விநாயகரை வேண்டி கலசத்தை திறந்து பார்க்க மறுபடியும் இந்த பகவத் முனிவர் வேண்டுறாரு. மறுபடியும் இங்கே கும்பகோணத்துக்கு வந்து காவேரியில் நீராடி அந்த அஸ்தியை அதை வந்து பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த அஸ்தி பூக்களாக மாறியிருந்ததை வந்து கண்டு மகிழ்ந்தார். அப்போது மீண்டும் வந்து அந்த ஸ்ரீ பகவர் முனிவர் வந்து கும்பகோணம் அடைந்து காவிரி ஆற்றில் ஸ்தானம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வந்து வழிபட்டதுனால அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகரின் பெயர் ஸ்ரீ பகவத் விநாயகர் என்று சொல்லி ரொம்ப வந்து சிறப்பாக அந்த விநாயகரனுடைய பெயரே ஸ்ரீ பகவத் விநாயகர்னு சொல்லி சிறப்பான ஒரு பெயர் பெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலமாக இந்த கும்பகோணத்தில் இருக்குது. அப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவர் வந்து தன்னுடைய அந்த சந்திரமௌலீஸ்வரர் என்ற ஒரு யானை வந்து திருவிசை நல்லூரில் இறந்துருக்கு. அப்போது அப்போது வந்து அந்த காஞ்சி மகா பெரியவர் வந்து அந்த இறந்த யானையினுடைய அந்த இரண்டு தந்தங்களை இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு தான் வந்து சமர்ப்பணம் செய்து காஞ்சி பெரியவரே வழிபட்டிருக்கார். அப்போ காஞ்சி பெரியவரே வழிபட்டிருக்காருன்னு சொன்னால் அப்போது அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலம். அப்போது அவர் கொடுத்த அந்த தந்தங்களை தான் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் இது போன்ற அந்த சதுர்த்தி நாட்களில் வந்து இந்த காஞ்சி பெரியவர் கொடுத்த அந்த தந்தங்களை வந்து விநாயகருக்கு வைத்து அலங்காரம் செய்வாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம். அப்போ கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டு தங்களுடைய அந்த பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் சேரும் என்பது தான் வந்து புராணங்களில் ஐதீகமாக சொல்கிறாங்க. அப்போது இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தையும் இது போன்ற ஒரு ஸ்தல வரலாற்றையும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.